மோம் பியூட்டி ஆப்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப நல்லா பெர்சலின்ஸ் கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் வேர்ல்டு அதுக்கப்புறமா வகிதா மொகிதீன் அப்படின்ற ஐடியிலருந்து தென் வந்துட்டு லிவ் ஹாப்பி அனுஷ்கா ராஜி நிலாஸ் மிஸ்டீரியஸ் லைஃப் ஸ்டைல் ஷிவா ஸ்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் இலக்கியா ரஞ்சித் மோனிகா நாகலக்ஷ்மி சுபஸ்ரீ தென் வந்து கிருஷ்ணா தேவி இப்படின்ற நிறைய ஐடியஸில் இருந்து கைனட்டிக் சாண்ட் வந்து சாண்ட் இல்லாமல் காமிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஸோ மெயினாக உங்களுக்கான வீடியோ தாங்க இது ஆக்சுவலாக இவங்க கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்துட்டு சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா இது வந்துட்டு நான் ட்ரை பண்ணியிருந்துருக்க மாட்டேன் இந்த கைனடிக் சாண்ட்னா என்ன அப்படின்றது நான் வந்து தெரிஞ்சுக்காமல் இருந்திருப்பேன் ஓகேவா இது வந்து நான் விளையாண்டுருக்கேன் ஒரே ஒரு வாட்டி மட்டும் வந்துட்டு வாங்கி வந்து விளையாண்டிருக்கேன் பட் வீட்லேயே செய்யலாம் அப்படின்றது இப்போ தான் வந்துட்டு நானே தெரிஞ்சிருக்கேன் நிறைய மெத்தடில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த மெத்தட் தான் ரொம்ப வந்துட்டு பெஸ்ட்டாக இருந்தது ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது நிறைய பேர் சாண்ட் இல்லாமல் கேட்டிருந்தீங்கல்ல இதுதான் வந்துட்டு சாண்ட் இல்லாமல் ரொம்ப பெஸ்ட் மெத்தடாக இருந்தது ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இந்த மெத்தட் வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க தென் அதில் நம்ம தூளுப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு பவுடரோட சால்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற சால்ட்டு தாங்க உங்ககிட்ட கல் உப்பாக இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு பொடி பண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க மண்ணுக்கு பதிலாக நம்ம இந்த சால்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா இதுக்கு பதிலாக உங்கள் கிட்ட பீச் சால்ட்டு கிடச்சது அப்படின்னா பீச்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வீட்டில் கண்டிப்பாக உப்பு இருக்கும் இல்லையா டக்குன்னு போய் உப்பு எடுத்து கொஞ்சோண்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தென் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேஸ்ட்டு எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே தான் ஒயிட் கலரில் இருக்கிற பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஷாம்பு என்கிட்ட இப்போதைக்கும் இந்த ஷாம்பு தான் இருக்குது ஸோ அதனால் இந்த ஷாம்பு கொஞ்சோண்டு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணினா போதும் இது வந்து கைனடிக் சாண்ட் அந்த பதத்துக்கு வந்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷாம்பு வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் பேஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்திக்கோங்க நிறைய வந்துட்டு ஒரே நேரத்தில் சேர்த்திட்டீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து செய்கிற மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்குமே வந்துட்டு வரும் ஸோ அதனால மொதல் கொஞ்சோண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்திக்கோங்க தேவைப்படுச்சு அப்படின்னா அப்புறமா நம்ம வந்து சேர்த்திக்கலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துன மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஒரு க்ளே பதத்துக்கு அப்படியே வந்துட்டு எல்லாமே ஒரு உரண்டையாக ஒரு பால் மாதிரி வந்துடும் போல் அந்த பதத்துக்கு வந்துட்டு வருது ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சால்ட் வந்துட்டு இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் வந்து நிறைய ஆட் பண்ணினதுனால தான் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் சால்ட் மட்டும் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு சேம் அப்ளை நம்ம பண்ண மாதிரியே ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க என்ன நம்பி நீங்கள் ஒரே நேரத்தில் நிறைய ரெடி பண்ண வேண்டாம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் எடுத்து வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லா வந்துட்டு வரும் நல்லா வந்தது அப்படின்னா நிறைய வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதில் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு விளையாண்டு பாருங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துட்டு வந்திருக்கு இது வந்துட்டு எப்படி வந்து கனெட்டிக் சாண்ட் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாத்திரமோ இல்லை ஏதாவது ஒரு டம்ளரோ வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சதில் கொஞ்சோண்டு சால்ட் மட்டும் இந்த மாதிரி போட்டு நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் இந்த மாதிரி கமுத்தி பாருங்கள் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கணும் அண்ட் அந்த பாத்திரத்தோட ஷேப்புக்கு வந்துட்டு அழகாக இந்த மாதிரி வந்திருக்கணும் அண்ட் இந்த மாதிரி கட் பண்ற மாதிரியும் இருக்கணும் இந்த மூணுமே வந்துட்டு கரெக்டாக வந்துருந்தது அப்படின்னா நம்ம கைனடிக் சாண்ட் வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்துட்டு நான் இன்னொரு பவுலுக்கு வந்துட்டு கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கலர் வந்துட்டு இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் வந்துட்டு அக்ரிலிக் பெயிண்ட் இல்லைன்னா போஸ்டர் கலர் அதுக்கப்புறமா வாட்டர் கலர் எது வேணுன்னுனாலும் நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இந்த டியூப்பில் இருக்க அக்ரிலிக் பெயிண்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஆட் பண்ணுற பெயிண்ட் வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் சால்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நார்மல் பெயிண்ட்டு தான் ரொம்ப தண்ணி பெயிண்ட்லாம் கிடையாது அப்படின்னா இது நீங்கள் அப்படியே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி மட்டும் வந்துட்டு விட்டுக்கோங்க ஓகேவா இப்போ நான் வந்துட்டு நார்மல் பெயிண்ட் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு பிங்க் கலர் கைனடிக் சாண்ட் வந்துட்டு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இன்னொரு பவுலில் நான் ஸ்கை ப்ளூ கலர் அக்ரலிக் பெயிண்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கை ப்ளூ கலர் கைனடிக் சாண்ட் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ப்ளூ கலருமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் ஆல்ரெடி வந்து நான் எல்லோ கலர் வந்துட்டு ட்ரை பண்ணினேன் இது ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக வந்தது அப்படின்றதுனால தான் இந்த ரெண்டு கலர் வந்துட்டு உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காமிச்சிருந்திருக்கேன் ஓகேவா ஸோ டோட்டலாக நான் மூணு கலர் வந்துட்டு செஞ்சுருக்கேங்க இப்போது ஒரு கிளாஸ் டம்ளர் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே இருக்க ஏதாவது ஒரு டம்ளர் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இது க்யூட்டாக அழகாக இருந்ததா நம்மோட செகண்ட் சேனலுக்காக வந்துட்டு இதை நான் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த டம்ளர்க்குள்ளே ஃபஸ்ட் இந்த ப்ளூ கலர் மட்டும் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணி கமுத்தி வந்துட்டு பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கலர்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ப்ளூ கலர் வந்துட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை யூஸ் பண்ணி நல்லா வந்துட்டு ப்ரெஸ் விடுங்க எல்லாமே வந்துட்டு ஒரே இடத்துல இந்த மாதிரி செட் ஆகிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க சரிஸா நம்ம கடையில் வாங்குகிற கைனட்டிக் சாண்டு எப்படி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் இதில் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு வரும் கண்டிப்பாக வந்துட்டு வரும் இல்லை பரவாயில்ல டூத் பேஸ்ட்டோட ஸ்மெல்லாம் வந்ததுன்னா பரவாயில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு கம்முத்தி காமிச்சேன் இல்லையா எவ்வளோ க்யூட்டாக அழகாக வந்துருக்குல்ல ஒரு கேக் மாதிரியும் நமக்கு வந்திருக்கு இப்போது கைனெட்டிக் சாண்டு மாதிரியும் வந்துட்டு நம்மளால் கட் பண்ண முடியுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தோ சூப்பராக நம்மளால் கட் பண்ண முடியுது ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றதுனால அடுத்தடுத்த கலர்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம் இப்போது அதே டம்ளரில் நான் ப்ளூ கலர் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கை யூஸ் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா அடுத்த கலர் எல்லோ கலர் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதையுமே வந்து கை யூஸ் பண்ணி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அடுத்தடுத்த கலர்ஸ் வந்துட்டு ஒரே கிளாஸ் பாட்டில்லேயோ இல்லை டம்ளர்லையோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த கைனடிக் சாண்டை மறுபடியுமே வந்துட்டு நம்ம அந்தந்த கலர்ஸாக தனியாக வந்துட்டு நம்மளால் பிரிக்க முடியாது எல்லா கலருமே வந்துட்டு ஒன்றா நமக்கு ஜாயின் ஆகிடும் பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மைனஸுமே வந்துட்டு இதில் இருக்குது நான் வீடியோக்காக தானே எடுக்கிறேன் ஸோ அதனால் நான் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறது கிடையாது நான் உங்களுக்காக வந்துட்டு இந்த மாதிரி மல்டி கலரில் செஞ்சு காமிக்கிறேன் இப்போது இந்த ப்ளூ கலர் மட்டும் தனியாக நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ளூ கலர் மட்டும் வந்துட்டு நான் இப்படி எடுத்து வந்துட்டு பார்த்தேன் ப்ளூ கலர் அழகாக வந்துட்டு தனியாக வருது பட் அந்த எல்லோ கலருமே வந்துட்டு ஒட்டிட்டு வந்துருந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்களேன் அந்த எல்லோ கலர் வந்துட்டு தனியாக எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த ப்ளூ ப்ளூ கலர் அதே இடத்துல வச்சுட்டு இந்த கீழே இருக்கிற எல்லோ கலரை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் டம்ளரை மறுபடியும் இந்த மாதிரி கமத்திவிட்டு இந்த தட்டை வந்துட்டு இப்படி நம்ம கமுத்தும் போது மறுபடியும் இந்த சாண்ட் எல்லாமே உள்ளுக்குள்ளே போய்க்கும் இல்லையா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் நம்ம அப்படியே வச்சுருந்த மாதிரியே ப்ளூ அண்ட் எல்லோ பிங்க் இந்த காம்பினேஷனில் மறுபடியுமே வந்துட்டு சாண்ட்ஸ் நான் வந்துட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க அந்த கிளாஸ் டம்ளர் ஃபுல்லாகவே வந்துட்டு நிறையிற மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் இப்போது ஃபுல்லாக வந்துட்டு நிரப்பியாச்சு நிரப்பினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது இப்போ நம்ம கமுத்தி பார்க்கலாம் கமுத்துனோடனே எல்லாமே வந்துட்டு நமக்கு விழுகும் பாருங்களேன் இதுவும் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் கட் பண்ணுறதுக்கு அப்படியே கேக் கட் பண்ணுற மாதிரியே இருந்தது சரிஸாக நம்ம கடையில் வாங்குகிற கைனடிக் சாண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது கட் பண்ணினதை எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பவுலில் வந்து நான் சேர்த்திருக்கேன் நான் அப்படியே சொல்லியிருந்தேன் கலர்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் எல்லாத்தையும் இந்த குட்டி பாத்திரத்தில் நான் சேர்த்திருக்கேன் இப்போ நான் கம்முத்தி வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதோ ஒரு கேக் எஃபெக்டில் இருக்குல்ல இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிருங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது தேங்க்யூ டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பபாய்